மதுவும் போதை தரும், புத்தகமும் போதை தரும். மது குடிப்பவனுக்கு அப்பொழுது மட்டும் போதை, ஆனால் புத்தகம் படிப்பவனுக்கு வாழ்நாள் முழுதும் போதை. மது குடிப்பவன் அழிந்து விடுவான், புத்தகம் படிப்பவன் வாழ்நாளில் செழித்து நிற்பான். இந்த புதுக்கோட்டையில் நடக்கும் புத்தக திருவிழா பற்றி சிறப்பு தொகுப்பு நம்ம பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. தலை குனிந்து என்னை படி, தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன் என்பது புத்தகம் சொல்லும் அறிவுரை. ஐம்பெருங்காப்பியங்கள் வேணும் அப்படின்னு கௌசி தேடிச்சு. அதில் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவ சிந்தாமணி, வளையாபதி எல்லாமே இருக்குது. குண்டலகேசி மட்டும் காணா அப்படின்ச்சு. எனக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த குண்டலகேசி, அதனால் நம்ம குண்டலகேசி வாங்க வேண்டியதில்லை. முற்போக்கு எழுத்தாளர் சங்க தலைவர் நம் மதுக்கூர் ராமலிங்கம் சார் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். நம்முடைய புதுக்கோட்டையை புத்தக கோட்டையாக மாற்றி கொண்டிருக்கிற புத்தக திருவிழாவினுடைய ஒவ்வொரு நாளும் மக்கள் ஒரு பெரும் கூட்டமாக நம்ம திருவப்பூர் மாரியம்மன் கோயிலுக்கு எப்படி ஒரு கூட்டம் வருவாங்களோ அதே போல் ஒரு தேர் திருவிழா போல் இந்த புத்தக திருவிழா நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுக்கோட்டையில் எவ்வளவோ அந்த காலத்திலிருந்து நிறைய எழுத்தாளர்கள் கலைஞர்களை உருவாக்கிய நகரம் நம்முடைய புதுக்கோட்டை. இவ்வளோ தேர்ந்த வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை புத்தக திருவிழா தான் தமிழ்நாட்டில் நியூஸ் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு நாள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை வந்து புத்தகம் வாங்கி வந்து, இன்னொரு நாள் வந்து நம்முடைய பார்வையற்றவர்கள் என்று நம்மால் சொல்லப்படுகிற ஆனால் ஞான கண் இருக்கிற குழந்தைகள் தங்களுடைய சொந்த சேமிப்பிலிருந்து 4000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி சிறையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் நல்ல புத்தக விற்பனையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தினந்தோறும் இலக்கிய கலை நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே மற்ற ஊர்களை விட புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய 6வது புத்தக திருவிழா என்பது இந்த புதுக்கோட்டைக்கே உரிய முத்திரையை பதிப்பதாக இருப்பது பெரிய மகிழ்ச்சிக்குரியதாக. கோவில் விழாவை கொண்டாடுவதை காட்டிலும் ஒரு அறிவு திருவிழாவை ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து மாவட்ட நிர்வாகமும் அறிவியல் இயக்கமும் இணைந்து 6வது ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படியே மக்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது நம்பிக்கை ஒளி பறக்கிறது. புத்தகங்கள் மேல் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய காதல், இலக்கிய பேச்சாளர்கள் பேச்சை அவர்கள் கேட்கக்கூடிய விதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அறிவை, ஒரு புத்தகத்தை கொண்டாடுவது என்பது ஒரு பண்பாட்டினுடைய உச்சம். அந்த உச்சத்தை நோக்கி புதுக்கோட்டை எதையுமே மிக நேர்த்தியாக கலாபூர்வமுடன் செய்யக்கூடிய மண். இந்த மண் ஒரு புத்தக திருவிழாவை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை புத்தக திருவிழா, அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். ஒரு அறிவு திருவிழாவாக இந்த 6வது புத்தக திருவிழா அமைந்திருக்கிறது. நகர்மன்றத்தை நோக்கி இதுவரை நகராமல் இருந்த கால்களை, கண்களை இந்த புத்தக திருவிழா ஈர்த்திருக்கிறது. இதற்கு உழைத்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி நாகரிகப்படுகிறேன். புத்தகத்தை வாசிக்கிறவனும் புத்தகத்தை நேசிக்கிறவனும் உச்சம் தொடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கலாச்சாரம் தொடர வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கறது நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான பட்டிமன்ற நடுவர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அண்ணா அவர்கள் வந்திருக்காங்க. கவிஞர், அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். புத்தக திருவிழா அப்படிங்கிறது பெரியவங்களை தாண்டி குழந்தைகளை பெரிய அளவுக்கு ஈர்த்துருக்கு. குழந்தைகளை உண்மையிலே ஒரு திருவிழாவுக்கு போகிறதை தாண்டி புத்தகங்களை பார்க்க, அந்த புத்தகங்களை வாங்குறதுக்கு உண்மையிலே பெரிய மகிழ்வான செய்தியாக இருக்குது. எதிர்காலத்தில் இந்த குழந்தைங்க ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளை மாறுறதுக்கு இந்த புத்தகங்கள பெரிய அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நிகழ்ச்சியாக நம்புகிறோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஆளுமைகள் வந்து இந்த புத்தக திருவிழாவில் பங்கேற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். கற்றவர்கள் அதிகமாக உருவாக்கிய இடம் வணக்கம். என் பேர் உஷா நந்தினி. தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன். 6 திருவிழாக்கள்லையுமே நாங்கள் வந்து கலந்துட்டுருக்கோம். இதுதான் எங்களுடைய குடும்ப திருவிழா. அதில் வந்து நாங்கள் சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் வந்து இருக்குது. அதில் இன்றைக்கி என்ன பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து இதுலேருந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட 80% பள்ளிகள் இன்றைக்கி மட்டுமே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், என்னோடய பேர் வந்து நான் ஒரு ஆண்டு இந்த புத்தக திருவிழாவை தவறாமல் வந்து நான் கலந்துக்கிறேன். அதில் வந்து பெரிய மன நிறைவு பலதரப்பட்ட மக்களும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வகையில் நம்ம அக்கா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க பேசுகிறத ஒரு சில வரிகள் நம்மளுக்கு கேட்போம். உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் செலின் மேரி. சரி, புதுக்கோட்டையில் வெள்ளாள விடுதியில் ஒரு ஸ்கூலில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய குழந்தை, என்னுடைய நண்பர்களோடு வந்திருக்கேன். என்னுடைய பள்ளிக்கும் குழந்தைக்கும் தேவையான புத்தகங்கள் நிறைய வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். எனக்கு வாசித்து காமிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது, வாசிப்பு ஆர்வத்தை குழந்தைங்க மத்தியில் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக பொது புத்தகங்களும் நிறைய வாங்கிட்டு போய் ஸ்கூலில் போய் கொடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். யூஸ்வலாக ஸ்கூலோடு வருவோம். இன்றைக்கி ஈவினிங்கில் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது, நிறைய விதவிதமான புத்தகங்கள்லாம் பார்க்க முடியுது. கவனிப்பு எல்லாமே சிறப்பாகவே இருக்குது. அமைதியான முறையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி அக்கா. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அவங்க கூட வந்து அப்படிங்கிறத சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அடவாளத்தில் வந்து சயின்ஸ் டீச்சராக இருக்கிறேன். நான் வந்து என்னோடய பையனுக்கு வந்து புக்ஸு ரீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா மொபைல் பார்க்குறாங்க அதிகமாக பசங்க, டிவி பார்க்குறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வாசிக்கிறது, தமிழ் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி அவனுக்கு இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தேன். அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயும் பிள்ளைங்களும் அழைச்சிட்டு வந்து நாங்கள் காமிச்சோம். அதில் வந்து சில பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்கள்ட்ட வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வர்றதுக்காண்டி இந்த கலை நிகழ்ச்சி முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கிறாங்க. பார்க்கல வேர்த்து டயர்டாக தான் இருக்கிறாங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த ஸ்கூலில் பற்றி கேட்குறாங்க. உள்ளே போய் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? என்னென்ன எவ்வளோ புக் வாங்கினீங்க? நிறையா புக் வாங்கினா. டீச்சர் வாங்கி கொடுத்தாங்களா, நீங்களும் வாங்கினீங்களா? நீங்களும் வாங்கினீங்களா? சரி, டான்ஸ் எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க? சரி, சூப்பர், நல்லா ஆடினீங்க, செம்மையாக இருந்துச்சு, சந்தோஷம். காவண்ணாங்கிறது காவண்ணா போடுறது, ஆவண்ணா போடுறது, ஈனகாலத்தில் ஈனா போடுறது, இங்கே ஈனா போடுறது, அப்படி இருந்துச்சு. இப்போ என்ன உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொன்னால், கா பக்கத்து உடச்சு அதை அப்படியே விட்டாச்சு. தாங்கா சாங்கா தாங்கா தாங்கா லான பாமா யாரல வழ பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்கள் என்பது நினைக்கிறேன்.